ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் ஜாப்ஸ் ஆன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வேலை வாய்ப்பானது வெஹிக்கிள்கான அந்த பிரேக் மேனுஃபேக்சரிங் பண்ணுற நிறுவனத்திலிருந்து வந்திருக்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நாங்கள் இன்றைக்கி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். காய்ஸ், நீங்கள் வீடியோஸ்க்கு பண்ணாமல் பாருங்கள், பிகாஸ் வீடியோக்குள்ளே கொடுத்துருக்கிற ஒவ்வொரு தகவலும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வீடியோஸ்க்கு பண்ணாமல் பாருங்கள். அதுக்குள்ளே கொடுத்துருக்கிற என்ன குவாலிஃபிகேஷன் படித்தா நம்மளை வேலைக்கு எடுப்பாங்க, எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க, என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, ரூம் இருக்கா, ஃபுட் இருக்கா, ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யாராவது நம்ம சேனலில் விளம்பரம் கொடுக்கணும், இல்லை உங்கள் கம்பெனியில் ஆட்கள் தேவைப்படுது, அது எங்ககிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணி நம்ம சேனலில் அதை விளம்பரமாக பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். விளம்பரம் கொடுக்கணும் நபர்கள் மட்டும், ஓகேங்களா? ஓகே, எல்லா சேனலுக்கும் கண்டிப்பாக டிஸ்க்ளைமர் இருக்கும், அதே மாதிரி நம்மளோட சேனலுக்கும் டிஸ்க்ளைமர் இருக்குது. ஸோ வேணும் நினைக்கிற நண்பர்கள் தாராளமாக அதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வேலை வாய்ப்பு தகவலை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ எந்த சேனலில் வேலை வாய்ப்பு தகவல் பார்க்குறீங்க, அது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நம்மளோட சேனல் பெயர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜாப் 7. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஒரு கடமை உணர்வு, ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்குது. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவு இலவச வேலை வாய்ப்புகளை உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்திக்கிட்டே இருப்போம் நமது யூடியூப் சேனல் மூலம், ஓகேங்களா? ஓகே ஃபைன். ஸோ நம்மளோட சேனலுக்கு டெலிகிராம் இருக்கு, வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. ஸோ இதுக்கான லிங்க் நம்மளோட வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்காக அவைலபிளாக இருக்கு. ஸோ தாராளமாக நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் வரது மட்டும் இல்லாமல் பர்சனலாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணால் கூட காண்டாக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஓகே, வித்தவுட் டிலே வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வேலைவாய்ப்பு தகவல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்க நிறுவனத்தின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாங்சங் பிரேக்ஸ் பிரைவேட் லிமிடெட். இந்த நிறுவனத்திலிருந்து தான் இன்றைக்கான வேலைவாய்ப்பு தகவல் என்பது நம்மக்கிட்ட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஃபாரின் பேஸ்ட் கம்பெனி, அதை இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட தெளிவாக பதிவு செஞ்சுக்கிறேன். ஸோ பிரைவேட் கம்பெனி தான், ஓகேங்களா? சரி, இந்த நிறுவனத்தில் இப்போ வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன போஸ்ட்டுக்கு சார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டுக்கு வந்து ஜாப் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள மிஷின் ஆப்ரேட்டர், குவாலிட்டி செக்கிங், அசம்பிளி, ஸோ இது போன்ற பல்வேறு வகையான ஜாப் வேகன்சி வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் பொதுவாக இருக்கும். ஸோ அந்த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் உள்ள வேகன்சி எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுறதுக்கு தற்பொழுது இவங்க வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆட்கள் வந்து தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஓகே, என்ன படிச்சிருந்தால் நம்மளை வேலைக்கு எடுப்பாங்க, அடுத்த கேள்வி கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வரும். ஸோ அதை அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிப்ளமோ படித்தவங்க வேலைக்கு வரலாம். ஸோ இல்லை, நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், பிஇ பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், அப்படின்னா நீங்களும் வேலைக்கு வரலாம். இல்லை சார், நான் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தால் வேலைக்கு வரலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ், அவங்களும் தாராளமாக வேலைக்கு வரலாம்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ டிப்ளமோ, பிஇ, எனி டிகிரி, ஸோ இந்த மூணு குவாலிஃபிகேஷன் ஏதாவது ஒரு படிப்பு படிச்சிருந்தால் நீங்கள் பரவாயில்ல, உங்களுக்கு தாராளமாக இந்த நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? உங்களுக்கான லொக்கேஷன் எங்கே சார், ஒர்க் லொக்கேஷன் எங்கே அமைப்புதுன்னு கேட்டிங்கன்னா சென்னையில் அமைப்பது, இந்த கம்பெனி சென்னையில் தான் இருக்குது, நீங்கள் அங்கே போய் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா? அடுத்ததாக டியூட்டி ஹவர்ஸ், எவ்வளோ மணி நேரம் சார் வேலை இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 hours வந்து உங்களுக்கு வேலை இருக்கும். அது போக உங்களுக்கு அடிஷ்னலாக ஓட்டி இருக்குது, ஏன்னா அவுட் ஸ்டேஷன்லேருந்து வெளி மாவட்டத்துலேருந்து சென்னை வந்து ஒர்க் பண்ணுறோன்னா கண்டிப்பாக இந்த ஓவர் டைம் என்பது ஒன்று நம்ம எதிர்பார்த்து போகிறோம். ஏன்னா ஓட்டி இருந்தால் கொஞ்சம் ஓட்டி பார்ப்போம், எக்ஸ்ட்ரா கையில் காசு கிடைக்கும், ஸோ வீட்டுக்கு அனுப்ப போக மிச்ச செலவு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கு ஓவர் டைம் இருக்குது. ஸோ ஓவர் டைம் பார்க்குறது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அடுத்ததாக எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்க போகிறோம். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த மட்டும் இருக்கும் 0 to 3 years, அதாவது நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் பரவாயில்ல, ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை எல்லாருமே வேலைக்கு எடுத்துக்க ரெடியாக இருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருபாலருமே தாராளமாக வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கிடலாம், ஓகேங்களா? அடுத்ததாக ஜெண்டர் கேட்டகரி பார்க்க போகிறோம். ஜெண்டர் கேட்டகரி பொறுத்தமட்ட வரைக்கும் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் யாருனாலும் தாராளமாக வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கிறலாம், ஓகேங்களா? ஸோ நாங்கள் ஆண்களையும் வேலைக்கு எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், பெண்களையும் வேலைக்கு எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆண்கள் பெண்கள் இருபலருமே வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஏஜ் லிமிட். ஸோ உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து 18 to 30 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 18 to 30 நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நம்மக்கிட்ட அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, இப்போ நம்மளே கம்பெனி போய் ஜாயின் பண்ணுறோம். ஸோ நான் கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுற பட்சத்தில் எனக்கு என்ன விதமான பெனிஃபிட்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது உங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து கம்பெனிக்குள்ளே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒர்க்கிங் டைமில் ஃபுட்டு வந்து கம்பெனிக்குள்ளேயே சாப்பிட்டு கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அது போக உங்களுக்கு ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓட்டி அலவன்ஸ் உங்களுக்கு உண்டு, ஓகேங்களா? ஸோ ஓவர் டைம் நீங்கள் பார்க்குற பட்சத்தில் அதுக்கான ஓட்டி அலவன்ஸ் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. பிஎஃப் இஎஸ்ஏ இருக்குது, சேலரி இன்க்ரிமெண்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 விதமான ஜாப் பெனிஃபிட் வந்து நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பெனிஃபிட் எல்லாமே புதுசாக ஜாயின் பண்ணுறவர்களாகட்டும், இல்லை ஆல்ரெடி அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்க நபராகட்டும், எல்லாருக்குமே உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணி இந்த பெனிஃபிட் எல்லாத்தையுமே தாராளமாக பெற்றுக்கொள்ளுங்கள். ஸோ டோட்டல் போஸ்ட் மொத்தம் எத்தனை போஸ்ட் சார் இருக்குது, என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், தாராளமாக பண்ணலாம். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 50+ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது, ஓகேங்களா? ஸோ 50 காலி பணியிடங்கள் இருப்பதாக நம்மக்கிட்ட ரஃபாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 50 காலி பணியிடங்கள் எப்போனாலும் முடிஞ்சு போகலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ குயிக்காக பயன்படுத்திக் கொள்ள முடியுமோ அவ்வளோ குயிக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
தென் இன்டர்வியூ டேட் சார் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக இன்டர்வியூ டேட் வச்சு இன்டர்வியூ வச்சு நம்மளை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறீங்களா இல்லை அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 50 காலி பண்ணிட்டுங்கள் எப்போ ஃபுல் ஆகுதோ அது வரைக்குமே நாங்கள் ஆட்கள் வந்து எடுத்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு ஒரு தெளிவான விளக்கத்தை நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ குயிக்காக நீங்கள் ஜாயின் பண்ண முடியுமோ அவ்வளோ குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக 50 காலி பண்ணிட்டுங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அடுத்ததாக சேலரி டீட்டெயில்ஸ். ஸோ ஏன்னா ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறது முன்னாடி நம்ம முதல்ல கேட்குறது சேலரி தான். ஸோ அந்த வகையில் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கு 13,500 சேலரி, அது போக உங்களுக்கு ஓடி அலவன்ஸ் வந்து தனியாக வரும் ஓகேங்களா. ஸோ 13,500 ஒரு 8 hours சேலரி, ரெண்டு ஷிஃப்ட்டு இருக்கும். அண்ட் அது போக உங்களுக்கு ஓடி அலவன்ஸ், நீங்கள் எவ்வளோ நேரம் ஓட்டி பார்க்குறீங்களோ அதுக்கான சேலரி இந்த 13,500 ஆட் ஆகி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஒரு முக்கியமான நோட் பண்ண வேண்டிய விஷயம் நோட் பண்ணிக்கோங்க என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் நேப்ஸ் ரோலில் தான் எடுக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ நேப்ஸில் அப்ரெண்டிஸ் சொல்லுவாங்க, ஸோ அந்த ரோலில் தான் உங்களை எடுக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் நேப்ஸ் ரோல்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, அதுக்கான விளக்கத்தை எங்களோட டீம் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. அண்ட் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுற கேண்டிடேட்டுக்கு மட்டும் தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். யார் முதல்ல ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களை நாங்கள் உடனே வேலைக்கு எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த ஒரு 3 விஷயத்தை மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு முக்கிய தகவல், நம்ம சேனலில் போகிற வேலை வாய்ப்பு எல்லாமே முற்றிலும் இலவசமானது. யாருக்கும் நீங்கள் பைசா கொடுக்கணும்னா யாரும் உங்ககிட்ட பைசா கேட்க மாட்டாங்க. இன்கேஸ் நீங்கள் நம்ம சேனலை பார்க்கல, வேறு ஏதோ சேனலில் பார்க்குறீங்க, இல்லை வேறு ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, எங்கேயோ வேலைக்கு போகிறீங்க, சந்தோஷமான விஷயம் தான். ஏன்னா உங்களுக்கு வேலை கிடைச்சாலே சந்தோஷமாக எங்களுக்கு. ஆனால் எங்கே போனாலும் சரி பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கன்சல்ட்டிங் வச்சு இந்த மாதிரி சூப்பர்வைசர் வேலை, ஆஃபீஸ் ஒர்க்கு, பேக்ஹெண்ட் ஒர்க்கு, வாங்க உங்களுக்கு வந்து 30,000 சேலரி 40,000 சேலரினு சொல்லிட்டு உட்கார வச்சு 8,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அந்த ப்ராடக்ட் வாங்க, ஆள் பிடிச்சி கொடுங்க. ஸோ இந்த மாதிரியான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கதாக நிறைய பேர் எங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு எங்கேயுமே பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க, அதுதான் எங்களோட ஒரு அன்பான வேண்டுகோள் ஓகேங்களா. ஸோ ஒரு கம்பெனி போகிறோன்னா அந்த கம்பெனிக்கு நம்மளால் முடிந்து உழைப்பு கொடுக்குறோம், உழைப்புக்கேற்ற ஊதியம் கம்பெனி நமக்கு தருது. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இதுக்கேற்ற மாதிரியே போங்க. ஸோ கம்பெனிக்கு வேலைக்கு ஜாயின் பண்ணால் நம்ம பணத்தை கொடுத்து ஜாயின் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஸோ மைண்டில் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓகே. ஸோ டாக்குமெண்ட் ரெக்யூர்மெண்ட்டை பொறுத்த மட்டும் ஆல் எஜுகேஷன் மார்க்ஷீட், டிசி, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், உங்களோட ஃபோட்டோஸ், இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஜெராக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எப்போ இந்த நிறுவனத்துக்கு நீங்கள் நேரடியாக போகும்பொழுது ஓகேங்களா. ஸோ மேபி ஒரு சிலர்கிட்ட வந்து டாக்குமெண்ட்லாம் இருக்காது, எஜுகேஷன் மார்க்ஷீட்லாம் காலேஜில் இருக்கலாம், இல்லை வாங்காமல் இருக்கலாம், மிஸ் ஆகிருக்கலாம். அப்படிப்பட்டவங்க ஹெச்ஆரை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஸோ இந்த மாதிரி காலேஜில் இருக்குது சார், நான் வாங்கலை, என்ன பண்ணலாம் கேளுங்க. அதுக்கேற்ற மாதிரியான சொல்யூஷன் ஹெச்ஆர் சொல்லுவாங்க, அந்த சொல்யூஷனுக்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்துக்கோங்க சரிங்களா. ஓகே. ஸோ காய்ஸ், இந்த நிறுவனத்தோட ஹெச்ஆர் மொபைல் நம்பர் வந்து நம்மளோட வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம், வெப்சைட் லிங்க். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்கன்னா கம்பெனி நேம் போட்டு ஒரு ஜாப் வேகன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பரை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் மோர் சொல்கிறேன், அதாவது நம்மளோட வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர் சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அந்த வெப்சைட்டில். ஸோ அந்த வெப்சைட்டில் இந்த கம்பெனி நேம் போட்டு ஒரு ஜாப் வேகன்ஸ் இருக்கும், அந்த கம்பெனி நேமை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர் இருக்கும். ஸோ நீங்கள் ஹெச்ஆர் கால் பண்ணுறது முன்னாடி அந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்க எல்லாத்தையுமே ஒன்ஸ் ரீட் பண்ணி பார்த்துருங்க ஓகேங்களா. ஸோ என்ன குவாலிஃபிகேஷன், இது போக ஒரு சில மெயின் அதிகமான தகவல் எல்லாமே அந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, என்ன ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, ஸோ எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு ஹெச்ஆர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர் லிங்க், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓகே. ஸோ உங்களுக்காக ரெண்டு வெப்சைட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இந்த ரெண்டு வெப்சைட்லேயும் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வித் ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பரோட அவைலபிளாக இருக்குது. எவ்ரிடே மார்னிங் ஜஸ்ட் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும் ஓகேங்களா. ஓகே. இன்றைக்கான பதிவு நிறைய நண்பர்களுக்கு பிரோஜனமாக அமையும் அப்படி நம்புகிறோம். ஸோ பிரோஜனமாக உள்ள நண்பர்கள் நம்மளோட சேனல் முதல்ல லைக் பண்ணிட்டு பிடிச்சவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களை மாதிரி வேலை வாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கும் சக நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் கொஞ்சம் பிரோஜனமாக அமையும் அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறோம். ஓகே. நாளைக்கு நாங்கள் வேறொரு வேலையுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி. பை பை.